கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே, என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்றேன். ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறேன் சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். சார், இவன் துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார், உடம்பு டைனமைட் வச்சிருக்கிறான் சார். நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I'm on the
ஹே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. இதை நீங்கள் ப்ரீமியரில் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோவை பார்த்துருந்தாலும் சரி, இல்லை லைவ் ஸ்ட்ரீம்ஸில் நான் அப்பப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்துருந்தாலும் சரி, இந்த வீடியோவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே எஃபர்ட்ஸ் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டிகே ப்ரோ, மிஸ்டிக்கல் ப்ரோ, ஏமி, கேப்டன் நோவா, ஜேடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க, எனக்காக போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து எனக்காக விளையாடுனாலும் சரி, எல்லாரோடய எஃபர்ட்டுக்காகவும் சேர்த்து நீங்கள் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் கூடிய சீக்கிரம் வந்து ஆர்பிக்குள்ளே வரப்போகிறோம். அதுக்கான ஒரு குட்டி ஹிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே. ஓகே, குட்டி ஹிண்ட்லாம் இல்லைங்க, பெரிய ஹிண்ட்டு தான். ஏன்னா மூணு கேரக்டரும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், என்பியூ பண்ணிட்டேன், நிலா பண்ணிட்டேன், பகவான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள், டெய்லி லைவ் போடும்போது வாங்க வந்து பாருங்கள் எப்படி ரோல் ப்ளே பண்ணுறேங்கிறத பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட எல்லாரோட பேரும் என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் அவ்வளோ பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஆர்பி எப்போ ப்ரோ, ஆர்பி எங்கே ப்ரோன்ட்டு. உங்களோட கமெண்ட்டுக்கெலாம் நான் ரிப்ளைவே பண்ணாமல் இருந்திருக்கேன், பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இல்லைன்னு சொன்னாலும் திருப்பி ஒரு நாலு நாள் கழிச்சு கேட்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம ஆர்பி அகெயின் பண்ண போகிறோம், கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். லைக் கொஞ்சம் தடுக்கி விழுந்து ஆர்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தடுக்கி விழுந்தோன்னா ரோல் ப்ளேக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு லைக் ஏபிஆர்பி அந்த ரோல் ப்ளேஸ் வரதான் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக பண்ணுறோம், ஃபன்னாக பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 7 to 8 months ஆச்சுங்க நம்ம ஆர்பி பண்ணி. சில பல ரீசன்ஸ்க்காக நம்ம ஆர்பியை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். எனிவேஸ் இப்போ அந்த ரீசன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர், எல்லாமே பழசு போயிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜாலியாக பண்ணலாம். பார்க்குறவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஃபுல்லாக ஜாலியாக பாசிட்டிவிட்டியே வச்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள்.